அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 15, தலைப்பு எல்லாரையும் மீட்கும் பொருள், ஒப்புரவாகுதலுக்கு ஒரே அடிப்படை. பக்கம் 581 முதல் 586 வரை. மனிதனை மீட்கும் தேவ திட்டத்தின் முதற்படி எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அப்போஸ்தலர் எபிரேயர் 2:5-9 வசனத்தில் தேவ திட்டத்தின் முழு பகுதியையும் கண்முன் நிறுத்தி அதில் மனித மறுசீரமைப்புக்கென்று தேவன் வாக்களித்திருக்கிறதை விவரிக்கும்படி சங்கீதக்காரனாகிய தாவீது கூறிய வார்த்தைகளை மேற்கோளாக காண்பிக்கிறார். 8:4-8 வசனங்கள். மனுக்குலம் சிருஷ்டிகராகிய தேவனின் பிரமாணங்களுக்குட்பட்டு பரிபூர்ண சுபாவம் பெற்று இப்பூமியையும் அதன் ஜீவராசிகளையும் அடக்கி ஆண்டு கொள்ளும் கர்த்தாக்களாக வாழ வேண்டும் என்பதே தேவ திட்டம். இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம் என்ற அப்போஸ்தலனின் வார்த்தைகளிலிருந்து மனிதன் பிதாவாகிய தேவனின் சாயலையோ இப்பூமியின் கர்த்தாவுக்குரிய சாயலையோ இன்னும் அறையவில்லை என்பது புலப்படுகிறது. இந்த திட்டத்தின் முதற்படியாக தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரனும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மனிதனை மறுசீரமைக்கும் சாத்தியத்தை உண்டு பண்ணினார். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். மனிதனுக்கான ரட்சிப்பின் திட்டம் இவ்வாறாக யெகோவா தேவனால் மீட்புக்காக சரிநிகரான ஈட்டு கிரயபலி நிறைவேற்றப்பட்டு துவங்க பெற்றது. முந்தைய ஆதாம் எவ்வாறு மகிமையினாலும் கனத்தினாலும் நிறைந்த முழு மனித சுபாவத்தை பெற்றிருந்தாரோ அதே சுபாவ நிலையில் உள்ள ஒருவரை கொண்டு ஈடுபலி நிறைவேற்றப்பட்டது. இந்த நோக்கத்திற்காகவே அவர் முன்பிருந்த மேலான மகிமையை விட்டுவிட்டு தூதர்களுக்கும் கீழான நிலையை விரும்பி ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். மரணத்தை உத்தரிப்பதற்காக அவர் மனுஷ சாயலாதார் என நாம் காண்கிறோம். மரணமே மனுக்குலத்திற்கு விரோதமாக கொடுக்கப்பட்ட தண்டனை. நமது பரலோக பிதா நமது ஈடுபலிக்காகவும் மறுசீரமைப்புக்காகவும் தன்னோடு முழு ஒப்புரவாகுதலுக்காகவும் அநேக ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் என்பதை அறிகிற நாம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். பூரண நீதியின் நிலையில் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசம் உள்ளவருமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி வெகு நேர்த்தியாக தமது திட்டத்தினை ஏற்பாடு செய்திருக்கிறார். இவ்வாறாக இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்திற்காக தியாக பலி செலுத்தியது ஆவியின் ரூபத்தில் அல்ல. அவ்வாறு ஆவிக்குரிய ரூபத்தில் பலி செலுத்தப்பட்டிருக்குமே ஆனால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. ஏனெனில் ஈட்டுக்கிரைய பலியை நிறைவேற்றுபவர் பரிபூரண மனித சாயலில் இருந்த ஆதாமுக்கு ஒப்பாக இருக்க வேண்டும். மீட்பு ஈடுபலியின் முக்கியத்துவம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். புதிய ஏற்பாட்டில் ஈடுபலியை குறித்து மிக குறைவான விளக்கங்களே தெளிவாகவும் உறுதியாகவும் கூறப்பட்டிருப்பதால் இதை பற்றி நன்கு விவரிப்பது அவசியம். இந்த சொல்லானது இருமுறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை குறித்து சொல்லும் போது ஒரு முறையும், அப்போஸ்தலர்கள் அந்த பணி நிறைவடைந்ததை பற்றி குறிப்பிடும் போது ஒரு முறையும் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. நமது கர்த்தர் இவ்விடத்தை உபயோகித்த கிரேக்க சொல் லூட்ரான் ஆன்டி என்பதாகும். இதற்கு ஈட்டுத்தொகை கொடுத்து சரிக்கட்டுதல் அல்லது மீட்கும் பொருள் என்று பொருள் ஆகும். நமது கர்த்தர் இந்த பொருளில் கூறும் வேத பகுதியை கவனிப்போம். மனித குமாரனும் அனைவரை மீட்கும் பொருளாக லூட்ரான் ஆன்டி ஈடு செய்வதற்காக கொடுக்கப்பட்ட விலை தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். மார்க் 10:45. அப்போஸ்தலர் பவுல் இந்த கிரேக்க சொல்லினை வித்தியாசமாக மாற்றினார். ஆன்டி லூட்ரான் ஈட்டுக்கிரைய பலி என எடுத்துரைக்கிறார். எல்லாரையும் மீட்கும் பொருளாக டிரான்சம் ஆன்டி லூட்ரான் தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. 1 தீமோத்தேயு 2:6. மேற்கண்ட வாக்கியம் உபயோகப்படுத்தப்பட்ட முறையை குறித்து
எவ்வித சர்ச்சைக்கும் இடமில்லை. அநேகர் தேவனுடைய வாக்கியங்களை சரிவர பகுத்து ஆராயாமல் வேகமாக படிப்பதன் மூலம் தங்களையே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். மத்தியஸ்தர் மூலம் மீட்கும் பொருளின் பணி வெற்றிகரமாக நிறைவேற்றி முடிக்கப்பட்டது என்று நமது கர்த்தரே சாட்சி பகிர்ந்திருக்கிறார். இந்த மீட்கும் பொருள் அல்லது சரி சமமான ஈட்டு தொகை என்ற விஷயத்தை இன்னும் ஆழ்ந்து சிந்திப்போமே. ஆனால் அநேக உண்மைகள் இதிலிருந்தே புறப்படுவதை அறியலாம். அதோடு ஒப்புரவாகுதலின் முழு பணியும் இந்த வெளிச்சத்தை மையமாக கொண்டே பிரகாசிக்கின்றது என்பதையும் அறியலாம். ஈட்டுக்கரைய பலியில் அடங்கியுள்ள ஒரே ஒரு உண்மை என்னவெனில், ஆதாம் கீழ்ப்படியாமையினால் தன் ஆத்மாவையும் பூமியில் தான் பெற்றிருந்த சகல உரிமைகளையும் சலுகைகளையும் இழந்து தண்டனை தீர்ப்புக்குள்ளானான். அதன் தொடர்ச்சியாக அவனுடைய பின் சந்ததியாராகிய மனுக்குலத்தின் ஒவ்வொரு அங்கமும் அந்த சாபத்தில் பங்குள்ளவர்களானார்கள். எனவே நமது கர்த்தராகிய இயேசு சரியான விலைக்கிரயமாகிய தனது மரணத்தினால் பிதாவாகிய ஆதாமின் ஆத்துமாவுக்கும் அது நிமித்தம் அவரது வம்சாவழியினருக்கும் ஒவ்வொரு மனித ஆத்துமாவுக்கும் சரியான முழுமையான ஈட்டை பிரயத்தை செலுத்தினார். ரோமர் 5:12. வேதாகமத்தில் கர்த்தர் விலைக்கிரயம் கொடுத்து மீட்கும் பணியை குறித்து அநேக இடங்களில் ஏராளமான கருத்து குவியல்கள் இடம்பெற்றுள்ளன. தற்போது மீட்கும் பொருள் என்ற வார்த்தையை குறித்து சரிவர ஆராய முற்படுவோம். இதற்கான கிரேக்க சொல் ஆன்டி லூட்ரான் என்பதாகும். இந்த கிரேக்க சொல் மிக துல்லியமான பொருளை உடையதாகியுள்ளதால் இதனை ஆராய்வது அவசியம். மீட்டல், மீட்கப்பட்ட, மீட்பர், மீட்பு என்ற வார்த்தைகள் நிவாரணத் தொகை செலுத்தப்பட்டது என்ற பொருளை தருவதாயிருந்தாலும் விடுவிக்கப்படுதல் என்ற கருத்தினையும் உள்ளடக்கியதாயுள்ளது. அல்லது யாருக்காக நிவாரண பலி செலுத்தப்பட்டதோ அவர்களை விடுவித்தல் என்ற அர்த்தத்தையும் தருகின்றது. பொதுவாகவே இந்த வார்த்தைகள் ஆங்கிலத்திலும் மூல மொழியிலும் சில நேரங்களில் பலி ஒப்பு கொடுத்தல் என்றும், மீட்பு கிரயம் செலுத்துதல் என்றும், மீட்க வேண்டியவர்களை மீட்டு விடுதலை அளித்தல் என்றும் சில இடங்களில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஈடுபலியை குறித்த போலிவதகத்தின் அதிபதியான சாத்தான் மனிதனுடைய பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுதலை பெற ஈடுபலி தரப்பட்டுள்ளது என்பதை கள்ளத்தனமாக மறைத்து மீட்பு அல்லது மீட்டல் என்ற கொள்கையானது முழு மனுக்குலம் பெறக்கூடிய விடுதலையை குறிப்பதாக உள்ளதென்று கூறி திசை திருப்பி விடுகிறான். தேவ கிருபையினால் தனது ஒரே பேரான குமாரனை கொண்டு பாவ நிவாரண பலியை நம் நிமித்தமாக கல்வாரியில் நிறைவேற்றி முடித்ததன் மூலம் தற்காலத்திலும் வர இருக்கின்ற யுகத்திலும் மனுக்குலம் பெறப்போகின்ற ஆசீர்வாதத்தை மறைத்து மீட்பை குறித்த ஈடுபலியை தெளிவாக எடுத்துரைக்கும் தேவ வசனத்தையும் புரட்டுகிறான். யோவான் 19:30. பொது பதிப்பு வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர்கள் மீட்பு என்கிற கிரேக்க வார்த்தைகளுக்கு உண்மை பொருள் அறியாமல் உண்மைக்கு மாறுபட்ட விளக்கம் தரக்கூடிய சொற்களை கையாண்டிருக்கிறார்கள். இது மீட்கும் பொருளை எதிர்ப்பவர்களுக்கு சாதகமாயிற்று. எனவே படிப்பவர்கள் இச்சொற்களை பற்றிய தெளிவான கருத்தை தெரிந்து கொள்வதற்காக மீட்பு, மீட்டுக் கொள்ளுதல் போன்ற வார்த்தைகளை ஒட்டி வருகிற பல்வேறு கிரேக்க சொற்களையும் எடுத்து இங்கு தருகிறோம். பேராசிரியர் யங் தனது ஒத்துவாக்கிய அகராதியில் மீட்பு என்கிற வார்த்தையை குறித்து விளக்கியுள்ள பகுதிகளை இங்கு கவனிப்போம். கிரேக்க சொல்லான அகோரசோ என்ற வார்த்தையினை மீட்பு என்று சில இடங்களில் மொழிபெயர்த்துள்ளனர். இவ்வார்த்தையை குறித்து பேராசிரியர் யங் குறிப்பிடும் போது சுய முயற்சியினால் வெளியரங்கமாக சம்பாதித்து என்கிறார். சாதாரண மொழியில் எளிமையாக சொல்ல வேண்டுமானால் சந்தை தெருவில் விலைக்கு வாங்கப்பட்டது என்று சொல்லலாம். அகோரோ என்ற சொல்லுக்கான மூலை பொருள் வணிகஸ்தலம் என்பதாகும். இதே பொருளை மையமாக வைத்துதான் வேதாகமத்தில் அநேக இடங்களில் இச்சொல் எடுத்தாளப்பட்டுள்ளது. மத்தேயு 20:3, மார்க் 12:38, லூக்கா 7:32,
அப்போஸ்தலர் 16:19 புதிய ஏற்பாட்டில் அகோசு என்ற சொல் மீட்கப்பட்ட என்ற பொருளில் எடுத்தாளப்பட்டுள்ள பகுதிகளை இனி காண்போம். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு வெளிப்படுத்தல் 5:9. அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாது இருந்தது. வெளிப்படுத்தல் 14:3. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். வெளிப்படுத்தல் 14:4. மேற்கண்ட ஒவ்வொரு வசனத்திலும் வெளியரங்கமாக விலைக்கு வாங்கப்பட்டது என்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வார்த்தை அகோரசா புதிய ஏற்பாட்டின் பல்வேறு இடங்களிலும் வணிகத்தை பொருளாக கொண்டு உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டின் இவ்வார்த்தை 31 முறை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் 3 முறை மீட்கப்பட்டது என்ற பொருளிலும் 13 முறை வாங்கப்பட்டது என்ற பொருளிலும் 15 முறை வாங்குதல் என்ற பொருளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இவ்வார்த்தைக்கு நாம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தருகிறோம் என்பதற்கான காரணத்தை இங்கு கூறியாக வேண்டும். நமது சங்கதி சாபத்திலிருந்து விடுதலையாக ஈட்டுக்கிரயம் செலுத்தப்பட்டு விலைக்கு வாங்கப்பட்டோம் என்பதற்கு மறுக்கும் நிலைமை தொடர்ந்து இருந்து வருவதோடு இன்னும் அதிகரித்தது. ஆகவே இச்சொல்லுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. பரிசுத்தவான்களுக்கு ஒருவேளை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திலிருந்து வழுவாமல் பாதுகாக்கவே இவ்வாறே அதிகமாக விளக்கங்களோடு தியானிக்க வேண்டியதாயிற்று. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 586 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.